ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்லிப் ரிங் அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸ்லிப் ரிங் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, இது நான் கையில் வச்சுருக்கு இல்லையா, இது தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லிப் ரிங் அப்படிங்கிறது. இது ஒரு ரிங்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்களா, இது வந்து ஒரு ரிங்கு, இது ஒரு ரிங்கு, இது செகண்ட் ரிங், இது தேர்ட் ரிங். ஸோ இது தான் வந்து நம்ம ஸ்லிப் ரிங். இது வந்து காப்பர் கண்டக்டிங் மெட்டீரியல்னால செஞ்சுருப்பாங்க. இது வந்து மெஷினில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வந்து இதில் தான் ஷாஃப்ட் வரும், மோட்டரோட ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அது வந்து இங்கே கனெக்ட் ஆகும். சரி, மெஷினில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஸ்லிப் ரிங். 1, 2, 3, 4 மொத்தம் 4 ஸ்லிப் ரிங் இருக்குது. இது தான் இந்த மோட்டரோட ஷாஃப்ட்டு, இங்கே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து மோட்டரோட ஷாஃப்ட்டு. மோட்டரோட ஷாஃப்ட்டில் தான் என்ன இருக்கும், இந்த ஸ்லிப் ரிங் வந்து கப்பல் வச்சுருப்பாங்க, செட் பண்ணியிருப்பாங்க. இங்கே பாருங்கள், ஸ்லிப்பிங் ரொட்டேட் ஆகும். மோட்டரோட ஷாஃப்ட் ரொட்டேட் பண்ணிங்கன்னா ஸ்லிப்ரிங் உங்களுக்கு என்ன ஆகுது, அது கூட சேர்ந்து ரொட்டேட் ஆகுது. இது ஸ்லிப்ரிங்க்கு மேலே ஒன்று டச் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரஷ்ன்னு சொல்லுவோம். மொத்தம் 4 ஸ்லிப்ரிங் இருக்குது, அதனால் வந்து 4 ப்ரஷ் யூஸ் பண்ணுறோம். இந்த ப்ரஷ்ஷை மட்டும் உங்களுக்கு காட்டு, லிஃப்ட் பண்ணி காட்டு பாருங்கள், இங்கே தெரியுது இல்லையா, இதுதான் ப்ரஷ்ஷு, நல்லா டைட்டாக அட்டாச் ஆகிருக்கும். இது ஒரு செகண்டு, இங்கே பாருங்கள் சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து ஸ்லிப் ரிங் வித் ப்ரஷ் அசம்பிளி அப்படிங்கிறது இருக்கும். இது ஆர்மச்சூர் வைண்டிங், இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபீல்டு. இது வந்து 4-pole சிங்க்ரனஸ் மோட்டருங்க, அது அதோட ஸ்லிப் ரிங் ப்ரஷ் அசம்பிளி மட்டும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஸ்லிப் ரிங் வித் ப்ரஷ் அசம்பிளின்னு படிச்சிங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடணும் சரிங்களா. இப்படி தான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் வந்து இருக்கும். இப்போ ஸ்லிப் இது எங்கே கனெக்ட் ஆகுதுன்னா, இது வந்து ஆர் ஒய் பி நியூட்ரல். இது மோட்டரோட டெர்மினல் பாருங்கள், ஆர் Y, B, இன்னொன்று நியூட்ரல். இது F1, F2ங்கிறது ஃபீல்டு. ஸோ நம்ம ஆர் ஃபேஸில் கொடுக்குற சப்ளை, Y ஃபேஸ், B ஃபேஸில் கொடுக்குற சப்ளை எல்லாம் எது வழியாக வரும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் தெரியுது இல்லையா, டெர்மினல் பாக்ஸ்லேருந்து வர கேபிள் வந்து ப்ரஷ்ஷுக்கு போகும், ப்ரஷ்ஷிலேருந்து ஸ்லிப் ரிங்க்கு போகும், ஸ்லிப் ரிங்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த வைண்டிங்குள்ளே போகும். இந்த ஆர்மச்சூர் வைண்டிங் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளார நம்மளுக்கு போகும். அதே தான் Y ஃபேஸ், B ஃபேஸ், தென் நியூட்ரல். இப்படி தான் வந்து அந்த ஆர்மச்சூருக்கு வந்து நம்ம வந்து சப்ளை பண்ணுவோம். RYB 3-phase சப்ளை வந்து நம்ம சப்ளை பண்ணுவோம். இப்படி தான் இருக்கும். இது வந்து ஃபீல்டுங்க, F1, F2ங்கிறது. அது இந்த டெர்மினல் F1, F2. இது ஒரு 4-pole மிஷின் சரிங்களா. இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது இருக்கும். தேங்க்யூ. அடுத்த டாப்பிக்கில் நம்ம வேறொரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம்.